டாக்டர், இன்னும் அந்த பேஷண்ட்டுக்கு பிபி ஹையாக தான் இருக்குது டாக்டர். எந்த பேஷண்ட் சொல்கிற? அதான் டாக்டர், லேபர் பெயின்னு சொல்லிட்டு வந்தாங்களே அவங்க தான். ஓ அவங்களா? அவங்களுக்கு ஜஸ்ட்டு சூட்டு வலி தானே? அவங்கள அப்போவே பிபிலாம் சரியாக இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னேனே. இல்லை டாக்டர், அவங்களுக்கு இன்னும் பிபி லோவாகவே இல்லை, ஹையாக தான் இருக்குது. சரி, நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, நான் வந்து செக் பண்ணுறேன். ஆ ஓகே டாக்டர். ஆ அப்போவே செக் பண்ணும்போது நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு இப்போ திடீர்னு? டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 15 டேஸ் இருக்குது, இவங்களுக்கு வேறு பிபி இப்படி ஹையாகவே இருந்துச்சுன்னா ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆயிருமே. வேறு ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். சரி, போய் செக்அப் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அப்பனோட பொண்ணு வந்தா கண்ணை முடிக்க, ஊரோரும் கண்ணு கடவுளோடி வாமா, ஒன்னொழி ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். பாரு என்ன ஆட்ட ஆடி அழுவனு பாரு, இழிச்சாச்சு அவங்க தானே நடந்த ஆடியா, அதுக்கு இடத்துல உனக்கு இப்படி வியர்த்து ஊத்துது. ஆமா நானும் பார்த்தேன், ஏன் உனக்கு இப்படி வியர்த்து ஊத்துது? ஃபேன் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, அப்ப ஏன் இப்படி உனக்கு உடம்பு ஒரு மாதிரியா ஊத்துது இப்படி வியர்த்து? டாக்டர் எதுவும் கேட்ப மாட்டே? இல்லக்கோ ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். இது ஏன்னு தெரியல, கொஞ்சம் வியர்த்து மட்டும் ஊத்துது பாத்தீங்களா? உடம்புக்கு எதுவும் பண்ணனா ஒழுங்கா சொல்லிடலாம், அப்பதான் டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க முடியும். ஏற்கனவே நல்லா நேராகி போச்சு, இன்னும் வந்து நர்ஸு பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது ஒன்றும் சொல்லாண்டங்கு. டிஸ்சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்டா வேற வீட்டுக்கு போன அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இடந்தா மறுபடியும் கொண்டுட்டு இப்படி ஓடி வர இயலாது. நான் வேற இது அப்பனையும் அனுப்பி விட்டுட்டேன், பிள்ளைகளெல்லாம் கொண்டு வீட்டில் விட்டுருங்க பத்திரமான்னு. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கோ, நல்லா தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. சரி, இனிமேல் டாக்டர் செக்அப்புக்கு வருவாங்கன்னு சொன்னாவில்ல, அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கிடுவோம். ஆ சரி. ஒழுங்க ஏய் வைகியாத்து போன பக்கம் ஒன்று நடந்து போனீங்கன்னு என்ன பாவம் பண்ணி வர்றாங்களே பாவி பசங்க தான். இப்போ டாக்டர் வராங்க, வந்து இப்போ உங்கள் பேஷண்ட்டை நீங்கள் எல்லாரையும் அடித்து ஹாஸ்பத்திரி விட்டு வெளியே தள்ள போகிறாங்க பாருங்க. இவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கணுமா வேண்டாமா? அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, அது தெரியாமல் நீங்கள் எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆட்டம் நர்ஸ் என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு எங்கே இழுச்ச வச்சுக்கு? என்னன்னு தெரியலமா, அவங்களுக்கு இன்னும் பிபி அதிகமாகிட்டே தான் இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. அதனால அவங்களுக்கும் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பாகலாம், அதனால டாக்டர் இப்போ வந்து செக்அப் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி சும்மா ஆடிக்கிட்டு இருக்கதை விட்டுட்டு வெளியில் போயிருங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் பேஷண்ட் கூட இருக்க பாருங்க. இப்படி எல்லாரும் உள்ள ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் மொத்தமாக எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுவாங்க, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கங்க. ஐயே தாயும் பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையே ஆயிருமாம்மா? ஆமாம், இந்த மாதிரி பிபி நார்மலாக இல்லைன்னா அது குழந்தைக்கு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம், அதனால டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலான்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஆ சரி டாக்டர். டாக்டர் இல்லைக்கோ, அது நர்ஸு, டாக்டர் இனிமேல் தான் வருவாங்க. அதெல்லாம் நீ சும்மா இரு. நர்ஸு, நர்ஸம்மா, இந்த இவ்வளோ வீட்டுக்கார்ட்ட சொன்னீங்களா விஷயத்த? டாக்டர் கூப்பிட்டு இனிமேல் தான் பேசுவாங்க, அவங்க வந்து செக்அப் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதனால தான் அவங்களையும் வெளியே வெயிட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முத, அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அவங்கள. இல்லை டாக்டர், அவள் உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருப்பாள், அதனால தான் கொஞ்சம் அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த பிள்ளைகள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, அவள் நார்மல் ஆகணும்னு தான் அப்படி பண்ணிச்சு வந்த பிள்ளைகள். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ரெஸ்ட் எடுத்தாலே நார்மல் ஆயிடுவாங்கம்மா. நீங்கள் இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் போட்டு அவங்கள இன்னுமே அவங்க ஸ்ட்ரெயின் ஆகினாங்களா, அது இன்னுமே பிரச்சனை அவங்களுக்கு தான். நீங்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் போங்க. லெட்ஸு, அப்போ நீங்கள் இனிச்ச வச்சு கூட இருங்க, நாங்களாம் வெளியே நிற்கோம். அது வீட்டுக்காரர் வெளியே நின்னாவனா அவளை உள்ளே அனுப்பி விட்றோம், அப்புறம் வாங்க. ஆ சரிலா, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஆ லெட்ஸு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ, எனக்கு பயமாக இருக்கு. நீ பயப்படாதலாம் இனிச்ச வச்சு, நீ பயப்படியதுனால தான் பிரச்சனையே. நீ தைரியமாக இருந்தவங்கயா, ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுறீங்களாக்கு, அப்படின்னா பிள்ளையை இப்பயே நல்லபடியாக எடுத்துடலாம்லா. இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்துட்டோம், இன்னும் ஒரு 10-15 நாள் காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதோட கையோட ஆப்ரேஷன் பண்ணினாலும் பிள்ளையை நல்லபடியாக வெளியே எடுத்துட்டேன்னா பிள்ளை நல்லா இருக்கும்லா? இல்லை பாரு, நம்மளாம் எல்லா முடிவும் நம்மளே எடுக்கப்படாது, அது டாக்டருக்கு தெரியும். என்ன பண்ணணும் எது பண்ணணும்னா அவையை பார்த்துட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னவனா பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இருக்கட்டும், நீ சும்மா இரு, வாய் வைக்காத. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறது தான் உடம்பு கண்டிஷன்னு, அதெல்லாம் நீ ஒன்றும் நினச்சி வருத்தப்படாத. ம், சரி லட்சி, பயமாக இருக்குது அதான்.
பயப்படாத பயப்படாத, நம்ம ஒரு அம்மையை வியாண்டிக்க, அப்புறம் அந்த இசைக்கமைக்கு நம்ம குழந்தை பிறந்தா நம்ம பொங்கல் பொங்கியன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த சாமியெல்லாம் நல்லா வியாண்டிக்க, நம்மளுக்கு சாமியெல்லாம் துணையா இருக்கும். ம், சரி லட்சி. வாங்க டாக்டர். டாக்டர் பொம்பளை வந்துட்டு, நீ அமைதியாயிரு. உங்களுக்கு மூமெண்ட் எல்லாம் தெரியுதாம்மா குழந்தை அசைவு? ஆ, தெரியுது டாக்டர். சரி, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் நார்மலாக இருங்க, அப்போ தான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம குழந்தைய வெளியெடுக்க முடியும். ஆ, சரி டாக்டர், நான் பயப்படலை, ஆனால் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது டாக்டர், கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்குது. நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அப்படியே ப்ரீத் பண்ணிட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நர்ஸ், இவங்க ஹஸ்பண்டை கொஞ்சம் உள்ளே வர சொல்லுங்கள். ஆ, ஓகே மேடம். ஊர் முழுக்க தேடி பார்த்தாச்சிக்கோ, எந்த அளவு போனாலும் தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்க்கோ, என் மருமவாகிட்ட திருந்தம் இந்தங்க, நம்ம ஒன்று சொன்னால் நீ என்ன சொல்லியது, நான் என்ன கேட்கதுன்னு காலை கிளப்பிக்கிட்டு ஓடிடியா, என்னத்தை செய்ய? இந்த வீட்டையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், இந்த பிள்ளையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், இப்படி ஊர் வீடாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு என்னத்தையும் எங்கேயாயினு வாங்கி தின்னுக்கிட்டு வீடு வந்து தூங்கிறியா, ஒன்றும் பார்க்காண்டங்கா. எனக்கு என்னத்தை செய்யனே தெரிய முண்டங்கு. இந்த பயலுக்கு வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு கூட எனக்கு ஒரு சில நேரம் தோண பார்த்துக்கிடுங்க. இவன் மட்டும் ஊன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் வைங்க, அப்பயே நான் அவ்வளோ பிள்ளையை கொண்டு இறக்கி உனக்கு எந்த பிள்ளை பிடிச்சிருக்கு பாரியானு சொல்லி பிடிச்சி கட்டி வச்சுருந்துருப்பேன். இவன் தான் ஊன் சொல்லாண்டங்கானே, எனக்கு அதான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஆமாக்கு, என் வீட்டில் உள்ளவனுக்கு நான் தான் அந்த கழுதையை பிடிச்சி கட்டி வச்சுவிட்டேன் நல்ல மருமவான்னு நினச்சிக்கிட்டு, கடைசியில் நமக்கு இப்படி வந்து வாச்சிருக்கு. என்னத்தை செய்ய, இப்போ பொழுதடைய ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா இவன் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவான், வந்து பொண்டாட்டி எங்கன்னு நம்மகிட்ட தான் கேட்பான். நம்ம என்ன பதிலே சொல்ல, உன் பொண்டாட்டி ஊர்லேயே தெரிஞ்சுக்கிட்டு திரிய அவ்வளோ முதல் பிடிச்சி அடக்கி வீட்டில் வைனா சொல்ல முடியும்? நம்மளும் சொன்னால் அவர் அவி ரெண்டு பேருக்கும் சண்டை வருமானு நமக்கு பயமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஆமாக்கு, அதனால தான் நானும் சொல்லியதே கிடையாது இவங்கிட்ட, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நேரம் ஆத்திரம் தாங்காம சொல்லி முடியாது பார்த்துக்கிடுங்க. எம்மா, எம்மா வாழை, உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ, செல்வன் அம்மா வந்திருக்காங்களோ, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ? இல்ல, என்ன இப்ப அம்மா அம்மான்னு கூட்டுக்கிட்டு வாரா, அம்மைக்கு என்ன வச்சிருக்கா? இல்லம்மா, ராத்திரி சாப்பாடு என்னன்னு கேட்க வந்தேன். அதை உன் பொண்டாட்டிட்ட போய் கேட்க வேண்டியது தானே? அவளை தான் இன்னும் காணுமம்மா, எங்கன்னா லட்சுமி அக்கா வீட்டில் இருந்து நாடகம் நாடகம் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பா. அவள் வருவா, அவள் வரும்போது வரட்டும், நீ சோத்த போடுமா, என்ன சாப்பாடு இன்னைக்கு? ஆ, உன் பொண்டாட்டி இப்படி வீடு வீடாக கதை பேசிட்டு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவா, நீ உன் பாட்டுக்கு இரு. இம்மா, எதுக்கு இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க? அவள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது சண்டை வருது, உங்கள் ரெண்டு பேரும் பஞ்சாயத்தை என்னால் பார்க்க முடியல, அதுக்கு அவள் அங்கேயாவது இருந்துட்டு பொறுமையாக வரட்டுமாம்மா, நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ல. பாத்தியலாக்கா என்ன சொல்லியானே, இவன் நிம்மதியை நான் தான் கெடுக்கேங்க மாதிரி பேசியா பாருங்க. அவன் பொண்டாட்டி வீடு வீடாக உட்காந்து கதை பேசியது அவனுக்கு முக்கியம் இல்லை, அவங்க இருந்தால் நாங்கள் அவகிட்ட சண்டை வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியான், அவன் அங்கே இருந்துட்டு வரட்டுமா? எம்மா, நான் அப்படி சொல்லலம்மா. நீ அப்படிதான் சொல்லியா, உன் பொண்டாட்டிங்க இருந்தா நான் தான் அவகிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அம்மா, எம்மா, அந்த டாபிக் எல்லாம் விடுமா, ராத்திரிக்கு என்ன சாப்பாடு சொல்லு, இல்ல செய்யலன்னா விடுங்க, நான் ஹோட்டல்ல எங்கன்னா ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிட்டுக்கிடியே. வீட்டுல ரெண்டு பொட்டச்சி இருந்துகிட்டு சோறு வாங்கி தராம ஆம்பள ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தின்னா நல்லா இருக்குமே. சரி, ஏதாவது சாப்பாடு கூட செஞ்சிருந்தீங்கன்னா அப்ப போடுங்க, பசிக்குது. இல்ல, சோறு தாரேன். தம்பி ராஜா, ராஜா. அம்மா, கொஞ்சம் இரு, யார கூப்பிடுறாங்க? ஆமாய்யா, யாரை கூப்பிய மாதிரி இருக்கு பாரு, என்னன்னு வா பார்ப்போம். நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன் காயத்ரி, என் மருமவா எப்போ வீட்டுக்கு வரணும்னு இருக்காலும் வந்துட்டு போகிறான், இனிமேலாம் அவளை எங்கேயும் தேட இயலாது, நான் வீட்டில் கொஞ்சம் சோத்தப்படுத்து நின்று தூங்க போகிறேன். ஆ, சரிக்கா, நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், இவ்வளோ தேடி நம்மளால தெரிய இயலாது. ஐயா ராஜா. அந்த வாரம் வரேன். ஆ, தண்டை பண்ணினேன், நீங்களா? ஆ, சொல்லுங்க ஐயா. பெரிய பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்கா பார்த்துக்க. என்னன்னே சொல்கிறீங்க, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? உன் பொண்டாட்டிக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவெல்லாம் நல்லா தான் இருக்கா. நல்லாதான் இருக்காளா, அப்புறம் என்னத்துக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காளா? இக்கோ, நீங்களுங்க தான் இருக்கீங்களோ, உமாலாம் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கா? அவள் சாவலையா, உயிரோட தான் இருக்காளா? ஐயா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா, வாழ வேண்டிய பிள்ளைகளு. ஏழை விடத்தேவா, ஏன் உயிரை போட்டு வாங்கியா? சரிண்ணே, எதுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கா அவ்வளோ, யாருக்கு உடம்பு சரி இல்லை? நம்ம கோவிந்தன் இருக்காளா, கோவிந்தன் பொண்டாட்டி சாந்தா மாசமாக இருந்த பத்தியா, அவள் சூட்டு வலின்னு இன்னைக்கு வந்தா திடீர்னு வீட்டுக்கு வயிறு வலிக்கின்னு, நானும் வலிகிளி வந்துருச்சு போல இருக்குன்னு நினச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினேன், அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்கு. அவ யார்? சரஸ்வதி ஆஸ்பத்திரி, அங்கே தான் வச்சுருக்கு பார்த்துக்க. அதனால் அங்கே தான் எல்லோரும் இருக்காவ, லட்சுமி, அந்த சரசு, ஓம் பொண்டாட்டி, அப்புறம் உமா, நாலு பேரும் நாங்கள் இருந்து பிள்ளையில பார்த்துக்கிட்டியும், நாங்கள் நீங்கள் பிள்ளையில வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி என்னையை அனுப்பி விட்டுட்டாவ. அதனால் நான் உங்கள் அக்கா பிள்ளையார் இவ சின்ன பொண்ணு, அப்புறம் யாமுவா சந்தியா எல்லோரும் தான் வண்டியில் போட்டு கூப்பிட்டு போனோமா, அப்போ கூப்பிட்டு போயிருந்தேன், யாராவது பொம்பளை பிள்ளையில துணைக்கு வேணுமேன்னு. அதனால் மறுபடி இப்போ வரும்போது நான் பிள்ளையில கூப்பிட்டு வந்துட்டேன், பெரிய அளவு எல்லாம் பொம்பளை பிள்ளைகளும் அங்கே இருக்குது, அங்கே பார்த்துக்கிட்டியேன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஏதோ நினச்சி பயப்படாதீங்க, அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கையோட பெரிய பொண்ணு நான் கூப்பிட்டு வந்துடுறேன்னு இருக்கா.
ஓ அதுக்குதான் சாயங்காலம் கார் எடுத்துக்கிட்டு பறந்தாலோ எங்கே போகிற என்னன்னு கேட்டேன். ஒரு பதில் இல்லை. நானும் சரி இவ்வளோ கூட்டுக்கிட்டு ஒரே ஊர் சவரவில் அங்கே இங்கே தான் சவர போயிட்டாலோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போயிருக்கா போல இருக்கப்போ. இப்போ தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காமா? ஆமாம் ஆமாம், அது சூட்டு வழி தானே. ஆனாலும் தாயும் பிள்ளையும் நல்லா தான் இருக்காவ. இருந்தாலும் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தேன்னு சொன்னிருந்தாவ. இனிமேல் தான் பார்த்து அனுப்புவாவளா இருக்கும். அப்புறம் ராத்திரி வந்துடுவாவளோ? தெரில, இன்னும் ஒன்றும் சொல்லலைல்ல. லட்சுமிகிட்ட தான் ஃபோன் அடித்து கேட்கணும் ராத்திரி எப்போ வரையே என்னன்னு. நான் இன்னுமே பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்குள்ள தூங்க வச்சுட்டு லட்சுமி எப்போ வரா என்னன்னு பார்க்கணும். ஆ சரிண்ணே சரிண்ணே. சரியா, அப்போ நான் வரட்டுமா? ஆ சரி வாங்கண்ணே. தண்டலுக்கு டெலிவரி டேட் அப்போ நெருங்கி போச்சோ? அப்படிதான் சொன்னா பெரிய பொண்ணு, வளகாப்பு வைக்கணும், போட்டோ ஷூட் எடுக்கணும், அது இதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாலே. அது தாய் இல்லாத பிள்ளை, அதுக்கு பார்க்க வேண்டியதுதான். சரி அவ பார்த்துட்டு இருந்துட்டு வரட்டும். சரிம்மா நீங்க வாங்க சாப்பிடலாம். சரிக்கா நான் போயிட்டு வரேன்னு. சரிக்கா போயிட்டு வாங்க. சே, நான் கூட குழந்தை பிறந்திருக்கோன்னு நினைச்சிருமா? ஆமா அதான் நானும் நினைச்சிருந்தேன். ஆனா கடைசியில் எங்க அம்மா குழந்தை ஒன்றும் பிறக்கல. இந்த அப்பாவும் சந்தியாவும் வந்துட்டு இருக்காவ. நீ வீட்டுல பத்திரமா படுத்து தூங்குங்க, அம்மா இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு போன வச்சுட்டாவ. ஆமா இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணலையா? டாக்டர் சொல்லும் போது டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? அப்பதான் வருவாங்களாம். குமாரி எங்க பேரு? சதீஷ் கூப்பிடுற உன்னைய. இவனுக்கு இப்ப இல்ல இந்த பெரிய பொண்ணு அத்தையும் மூமாக்காவும் நல்லா இழிச்ச வச்ச காக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? ஆமா பச்சோனி, அங்க ஒரே ஆட்டம் பாட்டம், ஒரே கச்சேரி தான். எங்களுக்கே அங்கிருந்து வர மனசே இல்ல திரும்மா. ஆமா பத்தியா பச்சின பொண்ணு, நம்மள அம்மாதான் விரட்டி விட்டுட்டா போங்க நீங்க வீட்டுக்கு நேரம் ஆகுதுன்னு. இல்லாட்டினா நம்மளும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஒன்னும் அது சாதாரண சூட்டு வழிதானா? நான் கூட குழந்தை பிறந்துரும், என்ன குழந்தைன்னு பாக்குறதுக்கு வரலாம்லாம் ஆசியாசியா இருந்தேன். இன்னும் 10-15 நாள் தான் இருக்கான், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருமா, அப்ப பாக்கலாம். விடு, ஃபீல் பண்ணாத. இளிச்சவாச்சி அழாத, ஒன்னும் ஆகாது. ஐய, இளிச்சவாச்சி தான் அழியான்னு பார்த்தனா அவ்வளவும் சின்ன பிள்ளை கணங்க அழுதுகிட்டு இருக்குது வேலை. அட லெச்சு உமா குந்தானி, எதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிய அவ்வளோ வரும் பாருங்க. நீங்களாம் அழுகுறத பார்த்து இளிச்சவாச்சி வீட்டுக்காரன் தரதாரையாக கண்ணீரை ஊத்தியாரு. இப்போ டாக்டர் என்ன சொல்லிச்சுன்னு நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிய எனக்கு புரியல. அழுதுகிட்டு இருக்கீங்க
ஆமா டாக்டர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நார்மலுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கு, பண்ணுவோன்னு சொல்லியிருக்கு, என்ன பண்ணுதோ தெரில. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை நல்லா இருக்குவா ரெண்டு பேரும் சொன்னாவே, இப்போ திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தனா இப்படி வந்து குண்டத்துக்கு போட்டுட்டு போகுது. தைரியமாக இருக்க வேண்டிய ஆளை இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தால் வேற அவள் பயப்பட தான் செய்வா. இன்னும் நீங்கள் கொஞ்சம் தைரியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தோன்னா நீங்களும் லெச்சு இப்படி அழுதுகிட்டு இருக்கீல. அவ்வளோ இல்லைனா வெளியே ஓடுங்க, நானே பார்த்துக்கிட்டுறேன் அவளை. நீங்களாம் இங்கே நின்னீங்கன்னா அவன் இன்னும் பயந்துருவான். சரி சரி நாங்கள் அளமண்டோம். இதுக்கா இவ்வளோ நேரம் இழிச்ச வச்சுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடி காட்டி அவளை திருக்க வச்சுக்கிட்டு இருந்தோம், அவளவும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குவே. இப்போ தாயும் பிள்ளையும் நல்லா தானே இருக்கவே, ஆப்ரேஷன் பண்ணுனா டக்குன்னு பிள்ளைய வெளியே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாவே. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போலாம் ஆப்ரேஷன்லாம் சாதாரணமாக ஆகி போச்சு. இல்லைல்லாம் பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் அவஸ்தைப்பட போகிறது அவள் தானே, அதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிச்சுலாம் நார்மலுக்கு ட்ரை பண்ணுவோன்னு, அதனால் நார்மலாக கூட பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆ தெரிதுலா, அப்புறம் இதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிய, தைரியம் சொல்லுங்கள். இழிச்சவாச்சு வீட்டுக்கா இருக்கும், சும்மா நீங்களே பயந்து அழுதுகிட்டு இருக்காதிங்க. கோவிந்தண்ணே நீங்கள் தான் மொதல் தைரியமாக இருக்க வேண்டிய ஆள், நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது. மொதல் கண்ணீரை தொடங்க, நீங்கள் அழுதுனா இழிச்சவாச்சுக்கு இன்னும் அழுவையாக வரும். ம் சரிம்மா. இங்கே பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப ஈஸி நார்மல் டெலிவரியை விட, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ வேறு இழிச்சவாச்சி, நார்மல் டெலிவரிக்கு தான் நீ ரொம்ப கஷ்டப்படணும் வழி தாங்கிக்கிட்டு. இதுக்கெல்லாம் ரொம்ப வழி தாங்க வேண்டியதில்லை. உனக்கு வழி தெரியாத மாதிரி ஒரு ஊசியை போட்டுருவாவளா, அழகாக வெட்டி அழகாக எடுத்துருவோம் இல்லைய. அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் சரியாயிரும். என்ன நீ முதல் கண்ணீரதோட அழாத, உனக்கு நீ இப்படி அழுது அழுது தான் மூஞ்சி இப்படி ஆகி போய் கிடக்கு. ம் சரி பெரிய பொண்ணு, எல்லாரும் கொஞ்சம் வழிவிடுங்க, அவங்கள கூட்டிகிட்டு போனோம் இனிமா கொடுக்கறதுக்கு. ஆமாம் சார், உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். ம் சரி, நீங்களே வெளியே வெயிட் பண்ணுங்க. ஆ சரிம்மா. நீங்களும் கொஞ்சம் எல்லாம் வெளியே போனால் நல்லா இருக்கும், அவங்களுக்கு இனிமே கொடுத்து இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி வர ட்ரை பண்ணுங்கம்மா, அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பு இல்லாத பிள்ளை. எங்கள் டாக்டர் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்கம்மா, நீங்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ம் சரி டாக்டர், நான் உங்களெல்லாம் அடித்து பற்றி கூப்பிட்டு போகிறேன். வாங்க வாங்க எல்லாம் மொதல் வெளியே வாங்க, எல்லாத்தையும் அடித்து பற்றினா தான் சரி வரும், எல்லாம் அழுதுகிட்டு கிடக்குதுவேன். போட்டோம் போட்டோம், பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்.